ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செம்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஜாக்ஃப்ரூட் சீட் மில்க்ஷேக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாக்ஃப்ரூட் சீட் மில்க்ஷேக் வந்துட்டு ரொம்ப க்ரீமியாக, நல்ல ரிச் டேஸ்ட்டாக, சூப்பராக நல்லாயிருக்கும். நீங்கள் கிட்ஸுக்கெலாம் இதை ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு மறுபடியும் வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். பலாக்கோட்டையில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் நியூட்ரியன்ஸ் மற்றும் ப்ரோட்டீன்ஸ் இருக்கனால முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்குது. கண் பார்வை திறனை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் முகத்தில் விழும் சுருக்கங்கள் எல்லாம் வந்துட்டு அது போக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இது ஒரு சிறந்த இம்யூனிட்டி பூஸ்டர்னு கூட சொல்லலாம். இந்த மில்க்ஷேக் செய்கிறதுக்கு 10 to 12 பலாக்கோட்டை ஒரு கிளாஸ் பாலை சூடு பண்ணி ஆற வச்சு ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 பாதாம், 2 பிஸ்தாவை சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் பனங்கற்கண்டு, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இப்போ வந்துட்டு நம்ம குக்கரில் எடுத்து வச்சுருக்க இந்த பலாக்கொட்டையை சேர்த்துட்டு இது கூட வந்துட்டு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 4 விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நல்லா கூல்டவுன் ஆக விடணும். அதுக்கப்புறமா அந்த கொட்டைகளை எடுத்து தோலை நீக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுப்போம். இந்த கொட்டை நல்லா வெந்தால் தான் நமக்கு அரைப்படுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல மாவு போல் அரைப்படும். மிக்சி ஜாரில் நம்ம தோல் நீக்கப்பட்ட அந்த கொட்டையை சேர்த்துட்டு அது கூட 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்த்து கொஞ்சமாக பால் விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஓரளவுக்கு சுமாராக அரைப்பட்டுருச்சு. இப்போ மிச்சம் இருக்க பால் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா சில்லாக பால் ஊற்றுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மில்க்ஷேக்கு சூப்பராக அரைப்பட்டுருச்சு. இப்போ கிளாஸ் கண்டெய்னருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இந்த டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக நல்லா இருக்குன்னு. இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம பாதாம் பிஸ்தாவை சின்ன சின்னதாக சாப் பண்ணி நம்ம அதை கார்னிஷ் பண்ணிக்கலாம். செம சூப்பர்பான ஜாக்ஃப்ரூட் சீடில் மில்க்ஷேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கலை செமி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.